ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் இந்த இமேஜை பார்த்தோன்னே தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. பட் தேங்காவில் வச்சு பொட்டுக்கடலை இல்லாமல் புளி வச்சு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு ஜாரில் நான் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அதோடு சேர்த்து ஒரு அஞ்சு பல் அளவுக்கு பூண்டு, பூண்டோட ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதோட ரெண்டு சின்ன பச்சை மிளகாய், பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்துக்காங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், உங்களுக்கு வேணாம்னா சீரகம் ஃப்ளேவர் பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து புளி லைட்டாக ஊற வச்சுருக்கேன், பிகாஸ் அப்படியே போட்டால் அது அரையாது, அதனால் புளி ஊற வச்சு இந்த தண்ணியை வச்சு மொத்தத்தையும் அரைச்சிடலாம். கொஞ்சம் கெட்டி சட்னி மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போது நமக்கு சட்னி வந்து ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா வளைச்சி வச்சதுக்கப்புறம் நார்மலாக நம்ம தாளிப்போம் இல்லையா, எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து மேலாப்பில் ஊற்றிடுங்க. நம்ம சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னிக்கு நீங்கள் முருகலாக தோசை ஊற்றி இந்த கெட்டி சட்னியாக ஒரே ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.